சென்னையில் கல்லூரி மாணவியை ராயல் முன் தள்ளிவிட்டு கொலை செய்த வழக்கில் கைதான இளைஞரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி முடிவு செய்துள்ளது. சென்னை ஆலந்தூர் காவலர் குடியிருப்பைச் சேர்ந்த தலைமை காவலர் ராமலட்சுமியின் மூத்த மகள் சத்யா தியாகராயநகர் தனியார் கலைக்கல்லூரியில் பயின்று வந்தார். அவரை கடந்த 13ஆம் தேதி பரங்கிமலை ராயல் நிலையத்தில் மின்சார ராயிலில் சதீஷ் என்ற இளைஞர் தள்ளிவிட்டு கொலை செய்தார். இவ்வழக்கில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் தயாளனின் மகன் சதீஷ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தனது காதலை ஏற்க மறுத்ததால் சத்யாவை ராயல் முன்பு தள்ளிவிட்டு கொன்றதாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தார். புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சதீஷை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளனா்.